ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கார்பர். நான் உங்கள் கார்த்திக். மக்னா யானை இந்த 1 வீக்காக நியூஸில் வர வரப்பாக இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் அது வரைக்கும் நிறையா ஃபுட்டேஜஸ் வந்து நிறையா பேர் எடுத்து அனுப்புனது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மக்னா யானை அது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து பாலக்காடு பார்டரில் வந்து ஒரு யானை வந்து ஊருக்குள்ளே மொத்த யானை உள்ளே வருது. ஸோ அதை பிடிக்கிறதுக்காக நம்ம பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்லேருந்து கும்கி யானைகளை வர வச்சு அதை சுற்றி வளைச்சி பிடிக்கிறாங்க. அங்கே பிடிச்ச யானையை கொண்டு வந்து டாப் ஸ்லிப் பக்கத்தில் இருக்கிற வனப்பகுதிக்குள்ளே விடுறாங்க. ஒரு 2 நாள் வனப்பகுதிக்குள்ளேயே சுற்றி திரியுது. இதை வந்து வனத்துறையினர் கண்காணிச்சிட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா 3வது நாள் ஊருக்குள்ளே பூந்துருச்சு. ஸோ அது பூந்து ஒரு 20-25 கிராமம் கண்டினியூஸாக நிற்காமல், ஏன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியான ஏன்னா ஒத்த யானையை கொண்டு போய் விட்டு ஏதோ புது இடத்துல விட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ண மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே நிற்கலைங்க. பொள்ளாச்சியில் ஆரம்பித்து மதுக்கரை இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துருச்சு. மறுபடியும் கும்கி யானைகளை வர வச்சு ஒரு வாழைத்தோப்பில் வச்சு மறுபடியும் அதை பிடிக்கிறாங்க. மறுபடியும் அதை பிடிச்ச யானையை கொண்டு வந்து மேட்டுப்பாளையத்துக்கு அங்கே வனப்பகுதியில் விடலாம் அப்படிங்கும்போது மக்களெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, வேண்டாம் இங்கே விட்டாலும் மறுபடியும் ஊருக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் இந்த 1 நாளாக இந்த 20-25 மணி நேரமாக அந்த யானை வந்து இன்னும் லாரியில் தான் இருக்குது. அது மயக்கம் தெளிய தெளிய மறுபடியும் மயக்க ஊசி செலுத்தி அது மயக்கத்திலேயே வச்சுருக்காங்க. இன்னும் சரியான முடிவு எடுக்கப்படலை எந்த வனப்பகுதியில் கொண்டு போய் விடுறது அப்படின்னு. ஸோ இது வர்ற வழியில் பார்த்திங்கன்னா, இந்த ஊருக்குள்ளே பூந்து வர்றப்போ யானை வந்தால் அது பசிக்கு சாப்பிடும். அப்புறம் மக்களெல்லாம் அப்படி கத்துறாங்க, ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் நம்ம அப்படி தானே பயத்தில் கத்துவோம், இல்லை அதை துரத்தி விடணும்னு நினைப்போம். பட் ஆனால் அதை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குங்க. ஏன்னா அந்த யானைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் வர வழியெல்லாம் இந்த வாழைத்தோப்பு அது பெருசாக ஒன்றும் சேதப்படுத்தின மாதிரி தெரில. ஆனால் நியூஸில் ரொம்ப இது பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். Thank you.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.